குமரி யாதவன் என்னுடைய பெயர். நான் அடிப்படையில் ஒரு கணித ஆசிரியராக பணி செய்கிறேன். அதே நேரம் கலை இலக்கிய பணியையும் மிக தீவிரமாக செய்து வருகிறேன். எழுத்து பணியில் இதுவரைக்கும் 25 புத்தகங்கள் வெளியாகி இருக்கின்றன. அவை தமிழகம் மற்றும் கேரளாவில் பாட பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு பாடமாக உள்ளது. கிறிஸ்தவ இலக்கியங்களிலும் சில புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். அதே போன்று மேடை பேச்சிலும், திண்டுக்கல் லியோனி அவர்களுடைய குழுவிலே மேடை பேச்சாளராக இன்றைக்கு உலகம் முழுதும் எல்லா நாடுகளுக்கும் சென்று பேசி வருகிறேன். என்னுடைய இலக்கிய பணி எனக்கு மிகுந்த நிறைவை தருகிறது. ஏற்கனவே என்னுடைய இலக்கிய பணிக்காக தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் செம்மல் விருதை பெற்றிருக்கிறேன். நான் இன்றைக்கு பெற்றிருக்கிற அந்த விருது என்னுடைய 21வது விருது. தமிழக அரசும் இந்து தமிழும் வழங்குகிற அன்பாசிரியர் விருதும் பெற்றிருக்கிறேன். ஆனால் இந்த விருதை நான் ஒரு தனித்தன்மையான விருதாக, ஒரு பத்திரிகை தருகிற விருது, இதை ஒரு தனித்தன்மையான விருதாக நான் கருதுகிறேன். என்னுடைய நூல்கள் இன்றைக்கு நல்ல விற்பனையாகவும் நல்ல பதிப்பகங்களும் வெளியிட்டு கொண்டிருக்கின்றன. அந்த வகையிலும் எனக்கு முழு திருப்தி உண்டு. என்னுடைய ஆசிரியர் பணிதான் என்னுடைய எழுத்துக்கு தூண்டுகோலாக இருக்கிறது. என்னுடைய எழுத்தினுடைய அடிநாதம், உயிர் மூச்சு அந்த ஆசிரியர் பணியில் நான் என்னுடைய கரங்களிலே ஒப்புவிக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து தான் என்னுடைய கதைகளும் என்னுடைய கவிதைகளும் உற்பத்தி ஆகின்றன. காரணம் என்னவென்று சொன்னால், விளிம்பு நிலை மக்கள், ஏழை மக்கள், யாராலும் கவனிக்கப்படாத குழந்தைகள் எல்லாம் என்னிடம் படிப்பதற்கு வருகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் 1000 கதைகள் நிறைந்து கிடக்கிறது. இந்த கதைகளை அவர்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். அவர்களோடு நான் அன்பாக இருக்கிற காரணத்தால் அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற அந்த கதை என்னை இந்த சமூகத்தினுடைய விளிம்பு நிலை மக்களினுடைய பாடுகளை எழுதுவதற்கு உந்தி தள்ளுகிறது. அப்படிதான் இதுவரைக்கும் 25 புத்தகங்கள், கவிதை புத்தகங்கள், சிறுகதை புத்தகங்கள், அதேபோன்று வரலாற்று நூல்கள், ஃபோக்லோர் நாட்டுப்புறவியல் நூல்கள், இப்படி 25 நூல்களையும் நான் எழுதியிருக்கிறேன். தொடர்ந்து இன்னும் நான் எழுதி கொண்டிருக்கிறேன். அதில் கிறிஸ்தவ இலக்கியத்தில் எனக்கு மிகவும் மனநிறைவை தந்தது, 7 ஆண்டுகள் களப்பணி செய்து அண்மையில் புனிதராக அறிவிக்கப்பட்ட புனித தேவசாயம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நான் முதலில் ஆய்வு செய்து ஒரு பத்திரிகையில் தொடராக எழுதினேன். அதற்கு பிறகு 2009-10 ஆண்டில் அது புத்தகமாக வந்தது. இன்றைக்கு புனித தேவசாயம் அவர்களுடைய வரலாறு, தெற்கில் விழுந்த விதை என்கிற அந்த தமிழ் நூல் மலையாளத்தில் தெற்கில் வீந்த வித்து என்று மொழிபெயர்ப்பாயிருக்கிறது, ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பாயிருக்கிறது, இந்தியில் மொழிபெயர்ப்பாயிருக்கிறது, இப்போது தெலுங்கில் மொழிபெயர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய ஒரு கிறிஸ்தவ இலக்கியம் சார்ந்த இந்த நூல் ஒரு வரலாற்று நூல். இத்தனை மொழிகளை தாண்டி தாண்டி போவதை நினைக்கிற போது உண்மையிலேயே இந்த விருதை, தேவசகாயம் பிள்ளையை பற்றி நான் 7 ஆண்டுகள் ஆய்வு செய்து எழுதிய இந்த நூலுக்காக கிடைத்ததாகவே நான் கருதுகிறேன். மிக்க மகிழ்ச்சி. என்னை பேட்டி எடுக்கிற உங்களுக்கும் நன்றியும் வாழ்த்தும்.